இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி பார்க்கலான்னு சொல்லி. பார்த்தீங்களா, வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம், வயசான முடி கொட்டும், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்த வேலையை பாரு. ஏன்டா எடிட்டரு? சரி ஓகே. இப்போ நம்ம இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக, ஹர்ன்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா, ஒரு கரண்ட் கேரியிங் ஒயருக்கு பக்கத்தில் ஒரு காம்பஸை வைக்கும்போது அந்த காம்பஸில் டிஃப்ளெக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதிலிருந்து அவர் என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னா, கரண்ட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஸோ சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது தான் வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிற கான்செப்ட் என்னென்னா, மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு சொல்லப்படுற சயின்டிஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது ஒரு காயிலுக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை நகர்த்தும் போது அந்த காயிலில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். இதிலிருந்து அவர் ஃபைனலாக சொல்கிறது என்ன அப்படின்னா, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு காயிலுக்கு பக்கத்தில் நம்ம மேக்னெட்டை நகர்த்துறோம் அப்படின்னா, அந்த மேக்னெட் அந்த காயிலோட கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ இதனால தான் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் சேர்த்து வச்சு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இப்போ ஒரு ஆசமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ஒரு அதாவது ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது ஆக்சிலரேட் ஆச்சுனாலோ இல்லை ஒரு ஆசோலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, ஆசோலேட் ஆகிட்டுருந்துச்சு அப்படின்னாலோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம படிச்சிருக்கோம், வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ன் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறி மாறி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி கண்டினியூஸ் ஆசோலேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றின சில ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். அதாவது அது ப்ராபகேட் ஆகிறதுக்கு எந்த மீடியமே தேவையில்லை. உதாரணத்துக்கு சவுண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சவுண்ட் ட்ராவல் பண்ணோன்னா அது கண்டிப்பாக ஏர் இல்லைனா கேஸ் அந்த மாதிரி, கேஸ் லிக்விட் சாலிட் அந்த மாதிரியான மீடியம்ஸ் ஏதாவது வேணும். பட் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ராபகேட் ஆகிறதுக்கு எந்த மீடியமே தேவையில்லை. அடுத்ததான் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது ப்ராப்பகேட் ஆகிற டைரெக்ஷன் ஒன்றா இருக்கும், அது ஆசிலேட் ஆகிற டைரெக்ஷன் ஒன்றா இருக்கும். ஸோ இதில் இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேறு டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகிட்டுருக்கு, பட் அது ப்ராப்பகேட் ஆகிறது வேறு ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது 3×10⁸ எம்எஸ் பவர் -1. இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறதும் லைட்டோட ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகும், ஏன்னா லைட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் தான். அடுத்ததான் இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டாலேயோ மேக்னெட்டிக் ஃபீல்டாலேயோ டிஃப்ளெக்ட் ஆகாது. அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ப்ராபகேட் ஆகிருக்குன்னா அதோடய ப்ராபகேஷன் டைரக்ஷனில் கொண்டு போய் நம்ம வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சோம் அப்படின்னாலோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சோம் அப்படின்னாலோ அது அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ் வந்துட்டு வளையாது, அது அது ப்ராபகேட் ஆகிற டைரக்ஷன்லேயே தான் ப்ராபகேட் ஆகிட்ருக்கும். ஸோ தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்ததாக தே டு கேரி எனர்ஜி லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். அதாவது இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸும் மற்ற வேவ்ஸ் மாதிரி எனர்ஜி லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, ஹெயின்ரிச் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் முதல்ல இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை லேபில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தது. ஸோ அவர் தன்னோட ஃபேமஸ் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ஃபஸ்ட்டாக லேபில் ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்குறாரு.
இவர் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோட்ஸ், பெரிய மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறாரு, அண்ட் ரெண்டு சின்ன மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துருக்காரு. அது வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுருக்காரு. ஸோ இந்த ரெண்டு சின்ன மெட்டல் எலக்ட்ரோட்ஸையும் இதில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிடறாரு. இந்த பெரிய மெட்டல் எலக்ட்ரோட்ஸை கொண்டு போய் ஒரு இண்டக்ஷன் காயிலில் கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு பேட்டரி, அதாவது வோல்டேஜ் சோர்ஸில் கனெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் அந்த ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோட்ஸுக்கு நடுவில் எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது வந்துட்டு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏர் தான் இருக்கிறதுனால அந்த ரெண்டுத்துலேயும் எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற அந்த மெட்டல் எலக்ட்ரோட்லேயும் எலக்ட்ரிசிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கிது. அதில் போயிட்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் எலக்ட்ரிசிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கிது. ஸோ இப்படி இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதோடு சரி, அது நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றிடுச்சு. உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன், மைக்ரோவேவ் ஓவன், ரேடார், நைட் விஷன், டிவி ரிமோட், எலக்ட்ரிக் பல்ப்ஸு, மைக்ரோஸ்கோப், எக்ஸ்ரே, அப்பா, ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆட்டம் பாம் வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்கிறது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரமை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது. ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராட் ரேஸ், லைட்டு, அல்ட்ராவயலட் ரேஸ், எக்ஸ்ரேஸ், கேமா ரேஸ். ஸோ இந்த 7 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸையும் கரெக்டான ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுற அந்த ஸ்பெக்ட்ரம் தான் எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரமில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போக போக வேவ் லென்த்து கம்மியாகிட்டே போகும், ஃப்ரீக்குவன்சியும் எனர்ஜியும் அதிகமாகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம். இதில் எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரமில் லெஃப்ட் சைடில் தான் ரேடியோ வேவ்ஸ் இருக்கும், ரைட் சைடு எண்டில் கேமா ரேஸ் இருக்கும். ஸோ இந்த விசிபிள் லைட் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரமில் சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. இந்த லைட்லேயே பார்த்திங்கன்னா ரெட் லைட்டுக்கு கம்மி ஃப்ரீக்குவன்சியும் வயலட் லைட்டுக்கு அதிக ஃப்ரீக்குவன்சியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரமை வச்சு நம்ம எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் பேச அந்த கான்செப்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களால் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.